மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையினுடைய விளைவாக நாடு முழுவதும் சிறு குறு தொழில்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்குமாக சேவகம் செய்யக்கூடிய அரசாக இருந்து கொண்டிருக்கிறது இதனுடைய விளைவாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களில் தொண்ணூற்றி ரெண்டு சதமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது அரசினுடைய கொள்கை அதனுடைய ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் பனியன் பவர்லூம் பாத்திரம் தேங்காய் அதே போல் கோழிப்பண்ணை போன்ற தொழில்களில் சற்று ஏறக்குறைய ஒரு எட்டு ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த தொழில்களும் ஒரு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது எனவே மத்திய அரசு இந்த பிரச்சினையில் கவனம் செலுத்த வேண்டும் தலையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தொழில் பாதுகாப்பு தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடை நடத்துகின்றோம் இந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களும் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜ் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் திருப்பூரில் வணிகன் தொழிலில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதற்கு முழுக்க அரசின் கொள்கை காரணமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி ஐநூறு ஆயிரம் செல்லாது என்று பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை அரசு அறிவித்தவுடன் தொடங்கிய தொழில் நெருக்கடி என்பது அதை தொடர்ந்து ஒரு அடுத்த கட்டத்தை நகரிகிற பொழுது மீண்டும் சிஎஸ்டி வரி போட்டதனுடைய விளைவாக பனியன் தொழில் மீண்டும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளானது அதற்கு பின்னால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே விவசாயிகளிடம் பருத்தியை கொள்முதல் செய்து நூற்பாலைகளுக்கு விநியோகம் செய்த மத்திய அரசினுடைய நிறுவனமான சிசிஐ காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பை இனிமேல் நீங்கள் விவசாயிகளிடம் பருத்தியை கொள்முதல் செய்ய வேண்டாம் அது தனியார் கொள்முதல் செய்ய செய்து கொள்ளட்டும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் மத்திய அரசாங்கம் அறிவித்தது இதனுடைய விளைவாக நெருக்கடி மேலும் உச்சகட்டத்தை அடைந்தது ஒரு கேண்டி பஞ்சினுடைய விலை சராசரியாக முப்பத்தி ஐயாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஐயாயிரம் வரை ஏற்ற இறக்கமாக கடந்த காலத்தில் இருந்த பஞ்சினுடைய விலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய அரசாங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பின்னால் அந்த பஞ்சினுடைய விலை ஐம்பதாயிரமாக அறுபதாயிரமாக எண்பதாயிரமாக ஒரு லட்சமாக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரை உயர்ந்தது இதனுடைய விளைவு வணிய ஜவுளி தொழில் பனியன் கைத்தறி பௌர்லோம் அனைத்து தொழில்களும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளான சூழல் என்பது உருவானது மத்திய அரசாங்கம் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் அதை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டமாக இருக்கக்கூடிய திருப்பூர் கோவை பகுதியில் சோமனூர் அதேபோல ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டங்களில் பணிபுரியக்கூடிய லட்சக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்களும் திருப்பூரில் பணிபுரியக்கூடிய லட்சக்கணக்கான பணியின் தொழிலாளர்களும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நெருக்கடியிலிருந்து சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதும் போல் அந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக மத்திய அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய சிஎஸ்டி வரியின் காரணமாக ஒரு மிக பெரிய நெருக்கடி உருவாகி கொண்டிருக்கிறது அந்த நெருக்கடியிலிருந்து தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அறிவிக்கப்பட்ட வரியை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை இரண்டாவதாக இன்று உள்நாட்டில் வணியெண்ணமோ அல்லது உற்பத்தி செய்யக்கூடிய பொருளோ விற்பனையாவது தேக்கமாக இருக்கிறது அதற்கு பிரதானமான காரணம் உள்நாட்டு சந்தை விரிவாக்கம் இல்லாதது உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்கும் சக்தி என்பது கிடையாது எனவே வாங்கும் சக்தி சந்தையிலே உருவாக வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதும் சிறு குறு தொழில்கள் முறையாக செயல்படுவதன் மூலமாகத்தான் இந்த உற்பத்தியாகக்கூடிய கூடிய பொருட்கள் அழியும் வேலைவாய்ப்பு என்பது கிடைக்கும் எனவே உள்நாட்டு சந்தையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது மூன்றாவதாக சிசிஐ பருத்தியை கொள்முதல் செய்து நூற்பாலைகளுக்கு தொடர்ந்து வழங்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது மூன்றாவது நான்காவதாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பருத்திக்கு பதினோரு சதம் வரி விதித்திருக்கிறது அந்த வரியை ரத்து செய்ய வேண்டும் என்கிற இந்த நான்கு கோரிக்கையை மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இந்த தொழில் நெருக்கடி என்பது ஓரளவுக்கு குறையும் அடுத்து மாநில அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜவுளி தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பருத்தியை எவ்வாறு சிசியை கொள்முதல் செய்து விநியோகம் செய்கிறதோ அதைப்போல தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு பருத்தி கழகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த உற்பத்தியாக கூடிய காலத்தில் பருத்தியை வாங்கி கொள்முதல் செய்து வைத்து வருடம் முழுவதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாலைகளுக்கு ஒரு சீரான விலையில் விநியோகம் செய்வதன் மூலமாக ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பஞ்சாலை பணியன் பவர்லூம் கைத்தறி தொழிலை ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும் அது மாநில சர்க்கார் அதில் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாவதாக மாநில சர்க்கார் தற்பொழுது உயர்த்தி இருக்கக்கூடிய மின்சார கட்டணம் என்பது கடுமையாக பாதித்திருக்கிறது நீங்கள் மின்கட்டணம் ஒரு பக்கம் அதிகம் உயர்ந்திருக்கிறது இரண்டாவதாக கிளாவாட்டுக்கான வாடகை என்பது கடுமையான முறையில் உயர்ந்திருக்கிறத நாம் பார்க்க முடியும் அந்த வாடகை உயர்வை ரத்து பண்ண வேண்டும் மூன்றாவதாக பீக்கவர் என்று சொல்லக்கூடிய நேரத்திற்கு காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை இருக்கக்கூடிய அந்த பீக்கவருக்கான கட்டண உயர்வு என்பது அறிவித்திருப்பது என்பது இன்று ஏற்கனவே மத்திய அரசினுடைய கொள்கையினால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியோர் சேர்ந்து மாநில சர்க்காரினுடைய இந்த மின்கட்டண உயர்வு என்பது மேலும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது எனவே மாநில சர்க்கார் இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்து இந்த தொழில் வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இன்றைக்கி தொழிலாளர்கள் தொழிலாளர்களுடைய வாழ்நிலைமை என்பது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூரில் கடந்த காலத்தில் இந் தமிழகத்தினுடைய தென் மாவட்டம் வட மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதே போல் இன்றைக்கி இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இன்னைக்கு பல தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த தொழில் நெருக்கடி ஏற்பட்டதற்கு பின்னால் ஒரு பகுதி தொழிலாளர்கள் இங்கிருந்து குடிபெயர்ந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்றுவிட்ட நிலைமையும் அதேபோல வட மாநில தொழிலாளர்கள் ஒரு பகுதி சென்றுவிட்ட நிலைமையும் என்பது உருவாகியிருக்கிறது உள்ளூரிலே வசிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வாரம் முழுவதும் வேலை இல்லை என்கிற நிலைமை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது ஒரு பக்கம் போல் விசைத்தறி தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டதனுடைய விளைவாக அதில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் என்பது வேலை கிடைப்பது கூட அரிதாக இருக்கிறது நீங்கள் விசைத்தறி உரிமையாளர்கள் ஒரு தறியை ஒரு லட்சத்திலேருந்து ஒன்றே கால் லட்சம் ரூபா போட்டு விலை கொடுத்து வாங்கி தறியை ஓட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த தொழில் ஓ நடத்த முடியாது என்று தறியை விற்றால் அதை வாங்குவதற்கு ஆட்கள் கிடையாது எனவே பழைய இரும்பில் கொண்டு போய் கிலோ கணக்கில் விற்றுதுன்னு சொன்னால் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி ஐயாயிரம் தான் அதற்கான விலை கிடைக்கிறது ஒன்றே கால் லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின விசைத்தறியை பழைய இரும்புக்கு நீங்கள் முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்காக போட வேண்டிய நிலைமை என்பது இருக்குது அப்போது இந்த நிலைமையை மாற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில சர்க்கார்களுக்கு இருக்கிறது தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டிய தேவை அவசியம் என்பது இருக்கிறது எனவே இன்றைக்கி இருக்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளூர் தொழிலாளர்கள் கணிசமான தொழிலாளர்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி நீங்கள் வாடகைக்காக செலுத்த வேண்டி இருக்கிறது. இரண்டாவது அவங்களுடைய குடும்பத்திற்கான மருத்துவ செலவு ஒரு பகுதி ஒதுக்க வேண்டி இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் நீங்கள் தொழிலாளிகளுக்கான குடியிருப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது ஒன்று இரண்டாவது இஎஸ்ஐ மருத்துவமனை நூறு சதமான தொழிலாளர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிற பொழுது அவர்களுக்கான மருத்துவ செலவை குறைக்க முடியும் என்பது இரண்டு மூன்றாவதாக இன்றைக்கி மத்திய தொழிற்சங்கங்கள் சிஐடி உள்ளடங்கி மத்திய தொழிற்சங்கங்கள் ஒரு தொழிலாளிக்கு மாத வருமானம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் வழங்க வேண்டுமென்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அந்த அடிப்படையில் அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வருமானத்தை உத்தரவாதம் செய்யக்கூடிய அடிப்படையில் நம்ம இந்த சம்பளத்தை நிர்ணயிக்கிற ஏற்பாடுகளை செய்து அந்த தொழிலாளிகளையும் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது கடந்த காலத்தில் திருப்பூர் என்று சொன்னால் அந் வீதிகளில் இருக்கக்கூடிய தந்தி கம்பத்திலும் கரண்டு கம்பத்திலும் வேலைக்கு ஆட்கள் வேண்டுமென்ற அட்டை கட்டி தொங்கட்டுருக்கிறத கடந்த காலத்தில் எல்லா வீதிகளிலும் இருந்தது இன்று தலைகளாக மாறி அதே கரண்டு கம்பம் தந்தி கம்பத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா கம்பெனிகள் வாடகைக்கு கிடைக்கும் கடைகள் வாடகைக்கு கிடைக்கும் வீடுகள் விற்பனைக்கு கிடைக்கும் அல்லது போக்கியத்திற்கு கிடைக்கும் என்கிற முறையில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது மாறியிருக்கிறது இதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இந்த தொழிலை மிகப்பெரிய நெருக்கடிக்கு மாற்றியிருக்கிறது. எனவே இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி திருப்பூரினுடைய கேஆர்சி சிட்டி சென்டரில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் உற்பத்தியாளர்களும் கலந்து கொள்ளக்கூடிய தொழில் பாதுகாப்பு தொழிலாளர் வாழ்வுரிமை மாநாடு என்பது நடக்கிறது அதில் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் பனியன் பவர்லோம் தொழில்களை சார்ந்த உற்பத்தியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு அந்த மாநாட்டில் பேச இருக்கிறாங்க திருப்பூர்னுடைய தொழிலையும் தொழிலாளர் வாழ்வுரிவையும் பாதுகாப்பதற்கு அனைத்து பகுதி மக்களும் அந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்